அவன் இருதயத்துக்குள்ள ஒரு இருள் வந்துருச்சு. என்னப்பா ஒரு திடீர்னு தத்துருவமாய் ஒரு கை உறுப்பு தோன்றி ஒரு எழுத்தை எழுதி கொண்டிருக்கிறதே. அவன் இருள் அடைந்து போயிருக்கிறான். இந்த என்ன எழுத்து, ஒன்னும் புரியல. இதை விடுவிக்க யாரால முடியாதா? சோசியக்காரங்களை கூட்டிட்டு வராங்க, குறி சொல்றவங்களை கூட்டிட்டு வராங்க, அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஞானிகளை கூட்டிட்டு வராங்க. அந்த எழுத்தை ஒருத்தராலும் வாசிக்க முடியவில்லை. அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, இங்கே ஒரு தேவ மனிதன் இருக்கிறான், அவனுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. இங்கே ஒரு தேவர்களின் ஆவியை உடைய ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாராயிருந்தாலும், இயேசுவின் அன்பை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, யார் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க வைக்கிறதே தேவனுடைய சித்தம்.